ஸ்டாலின் வித்தியாசமான நடிப்பில் ஒரு விறுவிறுப்பான புத்தம் புதிய கிரைம் த்ரில்லர் மூவி கடாவர் நவ் ஸ்ட்ரீமிங் ஒன்லி ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, டைரக்டர் லிங்குசாமி அவர்களுக்கு வந்து சிறை தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து செக் மோசடி வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு வழக்கு ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தி இருந்தது. அதை தொடர்ந்து டைரக்டர் லிங்குசாமி அவர்களுடைய தரப்புல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த தீர்ப்புக்கு எதிராக நாங்க வந்து மேல்முறையீடு வந்து பண்ணியிருக்கோம், சட்ட ரீதியா அதை வந்து நாங்க சந்திக்க இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. சோ இப்போ இந்த நேரத்துல டைரக்டர் லிங்குசாமி அவர்கள் சைதாப்பேட்டில் இருக்கக்கூடிய கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் 10,000 ரூபாய் வந்து அபராதமா வந்து செலுத்திருக்காரு. அதாவது அந்த செக் மோசடி வழக்குல வந்து நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 1-6 மாசம் சிறை தண்டனை அவருக்கு வந்து கொடுக்கணும், இல்ல 10,000 ரூபாய் வந்து அபராதமா அவர் வந்து கட்டணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சோ இப்போ லிங்குசாமி அவர்கள் அபராதமான 10,000 ரூபாய் வந்து சைதாப்பேட்ல இருக்க அந்த கோர்ட்ல வந்து கட்டியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப ரொம்பவே பரபரப்பா வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் பல பேருமே இதை பத்தி அவங்களுடைய கருத்துக்களை வந்து முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒண்ணு இருக்குன்னு சொன்னீங்க, சோ இப்போ அடுத்து என்ன நடக்கும்னு எங்க எல்லாருக்கும் வந்து தெரியும். தளபதி விஜய் அவர்களும் இல்ல, அதுவுமே எனக்கு தெரியாது, அதுவுமே எனக்கு தெரியாது. நான் அது அந்த டிபேட் குள்ளே நான் வரமாட்டேன், ஏன்னா பசங்க ஏற்கனவே கேட்டுட்டே இருக்கீங்க. கண்டிப்பா எனக்கு தெரியாது நான் தளபதி 67 இருக்கனா இல்லையா அப்படின்ட்டு. சோ ஒரு வேளை லோகேஷ்னா டேய் வாடா அப்படின்னு சொன்னா, ஒரு ஷார்ட் சொன்னா கூட நான் வந்து பண்ணிட்டு போறதுக்கு ரெடியா இருப்பேன் எப்பவுமே. ஓகே, அதே வகையில் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவங்களுடைய ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸை வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி எதாவது கேட்டிங்களா, உங்களுடைய யூனிவர்ஸில் வந்து குட்டி பவானி வருவாரா அப்படின்னு எதாவது கேட்டிருக்கீங்களா? வெதர் அவர் இந்த எல்சியூ அப்படின்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணதே ஸ்ட்ரகிளிங்கில் இருக்கிற ஆக்டர்ஸ்க்காக தான். அது நிறைய பேருக்கு எனக்கு தெரியுமான்னு தெரியாது. நீங்கள் சும்மா லோகேஷ்னா அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு அவர் அந்த படத்தில் ரெஃபரன்ஸ் வைக்கிறாரு, என்டர்டெயின் பண்ணுறாரு, எல்சியூ பண்ணுறாருன்னு நீங்கள்லாம் நினைக்கிறீங்க. ஆனால் லோகேஷ் கனகராஜ்னா எல்சியூ அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வந்ததுக்கே என்ன மாதிரி ஸ்ட்ரகிளிங், அந்த நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கைதியில் வந்துட்டு